வசிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதோடைய சீரியஸ்னஸ் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்களா? கொரோனாவை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் நினைக்கிறது வந்து சம்டைம்ஸ் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். தவறான அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போமே ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு தான் அந்த பழி. பெரிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி நம்மவர் அவர்கள். ஹாய், எல்லாரும் வீட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறோம். பிரிஞ்சிருந்து கூட்டத்திலேருந்து வீட்டில் ஒன்றா இருந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்க வேண்டிய தருணம் இது. ஃபேமிலி பாண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கை நமக்காக கொடுத்துருக்கிற ஒரு தருணமாக கூட எடுத்துக்கலாம். இருக்கன் வருங்கள் நகுகிற மாதிரி சங்கடம் ஏற்படும் போது எத்தனை பேர் வந்து குடும்பத்தோடு இருக்க கொடுத்து வச்சுருக்காங்களோ தெரியல. நிறைய பேர் வந்து பிள்ளைகள் வேறு இடத்துல கூட இருக்கலாம். நீங்கள்லாம் ஒன்றும் வந்து அதுக்காக மனசு சங்கடப்படாமல் இருங்க. நிச்சயமாக வந்து நல்ல விதமாக இருப்பாங்க. நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிற எல்லா தூய்மையான வழக்கங்களையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக வந்து அந்த கொரோனாங்கிற அந்த கிருமியை நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வைக்கலாம். ஊரப்பாக்கம், ஹலோ மேடம், ஹலோ ஊரப்பாக்கம் பஞ்சாயத்து எல்லாருக்கும் ஹலோ. ஹாய் நரேன், நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா சின்ன சின்ன பொருள் வாங்குறதுக்கெல்லாம் நம்மளும் வந்து அரசாங்கத்தோட நமக்காக தான் அவங்க வந்து இந்த சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வி ஹாவ் டு சப்போர்ட் தெம். ஏன்னா நம்ம நல்லதுக்காக தான் இது. நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலை. நம்ம எல்லோரும் வந்து அதை கடைப்பிடிச்சோன்னா நிச்சயமாக வந்து நமக்கு அந்த கொரோனா கிட்டேருந்து நம்ம தள்ளி இருக்க முடியும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதை பார்க்குறீங்கன்னா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். பாவம், அம்மா தனியாக வேலை செய்யக்கூடாது. என் வீட்டில் என் பசங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பொண்ணை போய் துணி துவைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் பையன் வந்து கிச்சனில் எனக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாட் இஸ் த டாபிக் ஃபார் திஸ் ஃபேஸ்புக் லைவ்னாக்கா, நம்ம எல்லாம் குடும்பமாக இன்னைக்கு குடும்பத்தோடு இருக்கோம், வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தருணத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நல்லபடியாக வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதை வலியுறுத்தலாம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹலோ மேடம் மோகன்குமார், ஹலோ, குட் ஈவினிங். தனிகவேலு புனிதா, வணக்கம் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் லைவ். இல்லை எனக்கு மாஸ்கெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் கூட கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். நான் கையில் பிடிச்சிட்டு பேசுகிறேன். ஏன்னா எங்கள் தலைவருடைய கட்டளைப்படி யாரும் வெளியில் போகக்கூடாது. நீங்கள் லைவ் பண்ணுறதுனா கூட வீட்டில் இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் இருந்து தான் நான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருங்க. நிச்சயமாக வந்து நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் தான் நம்மளை வந்து இந்த ஒரு இக்கட்லேருந்து வெளியே கொண்டு வரும். ஹூ இஸ் என்னது, ஹூ ஸ்போக் ஃபார் தாம்பரம் அருண், வணக்கம். மையம் சிறப்பான பணிகளை செய்து வருகிறது, வாழ்த்துக்கள், நன்றி. திஸ் இஸ் விஜய் மீனாட்சி ஃப்ரம் திருவான்மியூர். சொல்லுங்கள் விஜய் மீனாட்சி. கமல் சார் நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. மேம், ஐ எம் அ கவர்மெண்ட் சர்வெண்ட், டில் டுடே ஐ அட்டெண்டட் அசம்பிளி டியூட்டி. ஓ, வெரி குட், பட் பி கேர்ஃபுல், உங்களுடைய தற்காப்பு ரொம்ப முக்கியம். வணக்கம் ஆறுமுகம். பஸ்ஸில் போகும் அளவு சேர விபரீதம் புரியலையே, தற்காப்பு வைத்தியம். எனக்கு கூட அந்த டவுட் வந்து எல்லாரும் பஸ்ஸில் ஊருக்கு போகும்போது அந்த என்ன சோஷியல் கேதரிங் வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ பேர் ஒன்றா போகும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்து போகிறாங்கன்னு புரியல. விழிப்புணர்வு வீடியோ உபயோகமாக இருந்தது, மகிழ்ச்சி. அம்மா வவ்வாலை பற்றி உங்களுக்கு தெரிந்த சிறப்பு தகவலை சொல்லுங்கள். ஐயையோ, உங்களுக்கு தெரிஞ்சே தான் எனக்கு தெரியும். தலைக்கீழே தொங்க பல வியாதிகளை பரவ வைக்கும். நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், செவிலியர்கள் இவங்கெல்லாம் வந்து நமக்காக வெளியே இருக்காங்க. நம்ம வந்து அந்த அதை கௌரவப்படுத்துகிற மாதிரி அவங்க சொல்கிற அறிவுரைகளைப்படி நம்ம நடந்தால் நல்லாயிருக்கும். வணக்கம் ஹரிரமணா, ஹவ் இஸ் யுவர் தலைவர்? தலைவர் இஸ் ஃபைன். ஐ ஹாவ் சமோ questions also. What are the next steps planned for MNM? I'm working in a hospital and we are fighting a crisis. Namakkuthaan aale namadhi.
ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தான் நாங்கள் சொல்லணும். நானோ இல்லை என்னுடைய சார்ந்த கட்சியோ இல்லாமல் மக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ் மேடம், ஐ ஃபாலோட் சேஃப்டி மெஷர்ஸ், ஸ்டில் நோ ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கிவன் ஃபார் டாக்டர்ஸ். எஸ் நம்ம வந்து இது என்ன, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் அறுபது இதை கேட்ட உடனே மக்கள் திரண்டு வருவார்கள் ரேஷன் கடைக்கு. அப்போது மேபி யூனோ அட் கேன் பி டெலிவர்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போய், ஏன்னா அரசு தரப்புலேருந்து போகிறவங்க நல்லா தற்காப்பாக அந்த கவசங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு போய் அவங்களோட ரேஷன் கார்டை செக் பண்ணி டைரெக்டாக கொடுக்கலாம், இன்னும் கூட சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐம் ரைட் வர்றவங்க இடணும். வணக்கம் மாம், வணக்கம் சன், கிருஷ்ணகிரி மணி, நல்லா இருக்கீங்களா? கொரோனா கமல் சார் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க. கண்டிப்பாக அவர் கூட இது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த மெசேஜை பார்ப்பாங்க. பட் நிச்சயமாக நானும் உங்கள் சார்பாக தெரியப்படுத்துகிறேன். ஐ ஹாவ் அ க்வெஸ்டன் ஃப்ரம் ஆஷா ஆஷார். நாங்கள் முகத்தையும் மூடிக்கொள்கிறோம், கைகளை அடிக்கடி கழுவுகிறோம், ஆனால் உடலில் மற்ற இடங்களில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி குளிப்பதும் கடினம், இதற்கு என்ன தீர்வு? இல்லை, இது நான் வந்து ஆக்சுவலி என்னை விட இதில் கொஞ்சம் அதிகமாக நாலேஜ் என்னுடைய மகளுக்கு உண்டு. நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு தொற்று, அதனால் வந்து கண் மூக்கு வாய் இதை வந்து தொடக்கூடாது, அதுக்காக தான் கைகளை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடம்பெல்லாம் வந்து எங்கேயாவது நம்ம புடவை கட்டும் போது சின்னதாக ஒரு இடுப்பு பகுதி தெரியலாம், அங்கேருந்தெல்லாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவல். ஹாய் மேம், ஹாய் மணிவண்ணன். அவேர்னஸ் நாட் ரியலைஸ்ட் பை பீப்புள், ப்ளீஸ் டெல் தெம். நோ சி, நாங்கள் வந்து சின்ன சின்னதாக என்னால் முடிஞ்சது வந்து ஒரு வீடியோ போடுறதோ இல்லை வந்து ஒரு மெசேஜ் வைக்கிறதோ இதுதான் வந்து என்னால் முடியும். எனக்கு வி ஆர் ஆல் நாட் சப்போஸ் டு கோ அவுட் இல்லைங்களா, வெளியே போகக்கூடாது. ஆனால் இந்த இப்போ இந்த சந்திப்பு கூட நம்ம ஒரு 10 பேர் பேசும்போது சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரொம்பவும் பயப்படக்கூடாது, அதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அலட்சியமாக இருந்தாலும் நமக்கு ஆபத்து, ரொம்ப பயந்தாலும் நமக்கு ஆபத்து. அதனால் தூய்மையாக இருந்துக்கிறது ஒன்று தான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தெரியும், அதுக்கு மேலே மருத்துவர்கள் தான் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா சொல்லக்கூடியவங்க. ஆஸ் ஏ எம்என்எம் மெம்பர் ஐ டூ ஹேவ் அ ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டூ நாட் போச்சேயா குன் சி இட். கொரோனா காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே, குறிப்பாக வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த டாய்லெட், இன் தட் கேஸ் பெண்கள் வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கும். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட், குட் ஈவினிங் மேம். கிரிஜா, ஹாய் கிரிஜா, ஹாய் பிரியா, ஹாய் ஹாய் மேம், வெல்கம். சவுதி, கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் எல்லாம் சவுதியில் இருக்கிறவங்க. ஐ ஹியர் இட் இஸ் அ லிட்டில் மோர் ஓவர் தேர். சி, என்னோட நான் வந்து இதில் பெரிய நிபுணத்துவம் பெற்ற ஆளெல்லாம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினபடி நம்ம சும்மாவே வந்து இந்த கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டு வந்தால் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க கை காலை கழுவிட்டு உள்ளவான்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக வந்து நம்மளுடைய பாட்டிக்கு தெரிஞ்சது, நமக்கும் அதை பின்பற்றி நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து கை காலை கழுவுவது ஒரு தூய்மையான பழக்கம். இல்லை, பப்ளிக் டின் கெட் அவேர்னஸ் அப்படிங்கிறத விட என்னுடைய கவலையெல்லாம் நான் தொடர்ந்து வந்து இதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சாலை ஓரத்தில் வசிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதோடைய சீரியஸ்னஸ் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்குன்னு ஒருத்தர் கேட்டார். நாடை செய்ய சொல்ல இனிஷியேட் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஒரு வேலை தான். ஏன்னாக்கா நமக்கு வந்து அதிகாரம் இருந்தால் தான் நம்ம போய் வந்து அதை எடுத்து செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது வி ஆர் ஆல்சோ நார்மல் சிட்டிசன் அண்ட் வி ஹாவ் டு லிசன் டு வாட் த கவர்மெண்ட் சேஸ். வெளியே போகக்கூடாதுன்னா நாங்கள் போக முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வழியில் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சொல்கிறது. நீங்களும் போய் கூட்டத்தில் போய் நின்று சொல்ல முடியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற தருணங்களில் நம்ம நல்லா யோசனை பண்ணி என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம பார்த்து செய்யணும்.
I'm only Kamal's fan, not only on Sir Acting, I see Kamal as the new era of Albert Einstein. Oh, wow. Of course, எனக்கு தெரிஞ்சு என் நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி நம்மவர் அவர்கள். நிச்சயமாக நமக்காக வந்து ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு மக்களின் வேதனையை அறிந்தவன் தான் சிறந்த தலைவன். நம்ம தலைவர் வந்து நிச்சயமாக அந்த வழி தெரிஞ்சவர். கண்டிப்பாக ஹி வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங், ஹி வில் லீட் த கவர்மெண்ட் இன் அ வெரி அவுட்ஸ்டாண்டிங் வே வென் தி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன். வணக்கம் பெருமாளானந்த், நல்லா இருக்கீங்களா? ஸோ ஐ ஹவ் ஒன் மோர் க்வெஸ்டன் ஹியர், மேபி ஐ ஷுட் சே தட். இந்த இக்கட்டான சூழலில் எவ்வாறு சந்திப்புகளை தவிர்ப்பது, சில தேவையான அழைப்புகளையும் எவ்வாறு தவிர்ப்பது? சந்திப்பெல்லாம் நம்ம வந்து என்ன எப்படி, இப்போ நம்ம வெளியில் போகணும்னு நினச்சா போக போகிறோம், போக வேண்டாம் முடிவு பண்ணிட்டால் போக வேண்டாம். நம்மளுடைய நம்ம உயிருக்கும் நம்மளுடைய சுற்றத்தார் உயிருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை விட வெளியே போகிறது முக்கியம்னு நினைக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் நாட் வெரி அட்வைசபிள். உங்கள் தெளிவான வெளிப்படை பேச்சிற்கு நான் மிகப்பெரிய ரசிகர். இந்த சூழலில் அனைவரும் வீட்டில் இருக்கும் நிலையில் நீங்கள் ஏன் இளம் பெண்களுக்கு மற்ற தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க கூடாது? நான் என்ன சொல்லிக் கொடுக்கறது? ஆன்லைனில் வேணா ஏதாவது நமக்கு இப்போ சங்கடம் ஏற்பட்டால், வெளியில் போய் காய்கறிகள்லாம் கூட வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டால் அவங்களுக்காக வேணா என்ன சமைக்கலாம் காய்கறிகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லலான்ட்டு நான் வந்து ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் குரூப் ஃபேஸ்புக்கில் நாங்கள் வந்து ஒரு லைவ் சேட் பண்ணோம். அப்போ நான் சொன்னது கூட யாருக்கோ தெரிஞ்சு அவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து இந்த தருணத்தில் சமையலை பற்றி பேசுகிறீங்களே, நீங்கள் ஏன் வந்து வேறு ஏதாவது நல்லதாக சொல்லக்கூடாது? கொரோனா வந்துட்டதுனால எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கோம்? எல்லோரும் சாப்பிட்றோம். ஆபத்து காலத்தில் ஒரு காய்கறியோ இல்லை எந்த ஒரு நான் வெஜிடேரியன் மீட்டோ நம்மளால் வாங்க முடியலன்னா எப்படி நம்ம அதை சமாளிக்க போகிறோம்? டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் என்ன இருந்தாலும். இளம் பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவானவங்க, எல்லாமே நல்லா அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் என் போல வயதில் உள்ளவர்கள், என்னை விட பெரியவர்கள், நடுத்தர வயதில் உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் இளைஞர்கள் நிறைய வந்து என்னுடைய மகள் என்னுடைய மகன்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை, ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஊடகங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குறத படிக்கிறத நீங்கள் பெரியவங்களுக்கு சொல்லலாம். 10 நொடிகளுக்கு மூச்சை பிடித்து வைத்து வெளியிடும் முயற்சி கொரோனா தொற்று உள்ளதா என்று பார்க்க முடியும், இது சரியா தவறா? ஐயோ, நான் வந்து இந்த கேள்வி வந்து நானும் கேள்விப்பட்டேன், இந்த சம் வாட்ஸ்அப் இதில் வந்தது. அப்போ வந்து நான் எனக்கு இந்த டவுட் வந்துட்டு WHO-ஓட வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்பி நம்ம கொஞ்ச நாள் மூச்சு பிடிச்சி ஏதாவது பிடிச்சிக்க போது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இதை பற்றி தெளிவாக தெரியணுன்னாக்கா நீங்கள் யாரோ நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் சமீபத்தில் நம்மளுடைய துணைத்தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவங்கக்கிட்ட கூட நிறைய பேர் பேசியிருப்பீங்க, என்னை விட இதை பற்றி அவர் நல்லா சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த பேரழிவு காலங்களில் எவ்வாறு நடுத்தர குடும்பங்கள் பிழைக்க முடியும்? இப்படி ஒரு பேரழிவு காலம் தொடருமையானால் என்ன சொல்கிறது, த ரிச்சர் பீப்புள் ஆர் த ஹையர் கிரேடட் பீப்புள் அவங்க கூட வந்து நடுத்தரமாக ஆகி பின்னாடி வந்து வறுமை நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யாருமே வந்து அவங்க தொழிலை நடத்தினாதான் வந்து நல்லபடியாக வாழ்க்கையை தொடர முடியும். அதனால் நம்ம வந்து இயற்கையவே ரொம்ப கைவணங்கி நம்ம வேண்டிக்கணும். இது போல் ஒரு பெரிய தொற்று நம்ம எல்லாம் விட்டு போயிடணுங்கிறது நம்ம வந்து மனதார வந்து வேண்டி அந்த இயற்கை சூழலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். இப்போ இந்த 10 நாள் கூட நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளுடைய வீடை சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். அது கூட ஒரு நல்ல கலை தான், அதை நம்ம செய்யணும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது என நீங்கள் நினைக்கிறீர்களா? நெகட்டிவிட்டி வந்து ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்ததை விட மக்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பயம் அச்சம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு இருக்கோ அதுக்கு சமமாக வந்து
அச்சம் இல்லாமலும் மக்கள் நடமாடிட்டு தான் இருக்காங்க. எனக்கே கூட சில நேரம் பயமாக இருக்கும், இவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் வந்து குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன் மோர் மேடம், இஃப் ஒன்லி கமல் சார் ஃபாஸ்ட். ஓகே, இந்த சில முக்கிய சூழலில் மக்களின் நலனுக்காக நீங்கள் அளிக்கும் கருத்துக்களை நான் வரவேற்றிருக்கிறேன். ஆனால் கொரோனாவை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தற்போது எதை பார்க்கிறீர்கள்? நான் வந்து இந்த மாதிரியான சூழல்கள், சில முக்கிய சூழலில் மக்களின் நலனுக்காக நான் வந்து கருத்துக்களை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஐ விஷ் திஸ் கொரோனா வில் லிசன் டு மை அட்வைஸ் அண்ட் லீவ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு கேட்குற காது இல்லை. ஆனால் கொரோனாவை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் நினைக்கிறது வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அதை பற்றி தெரியாமல் பல தகவல்களை நாம் சொல்கிறது வந்து டேஞ்சரஸ். ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் ஸ்கேரி தென் எனி வைரஸ். ஸோ அந்த பழக்கத்தை நமக்கு தெளிவாக ஆகிற வரைக்கும் சும்மா அது வந்துச்சே நானும் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல், லெட் அஸ் லேர்ன் டு சி இஃப் இட் இஸ் கரெக்ட் அண்ட் தென் அதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணாக்க சிறப்பாக இருக்கும். ஏதோ காமெடி வருது, மீம்ஸ் வருது, அதை நம்ம போடுறோம் அப்படின்னா பரவாயில்ல, அது யாரையும் பாதிக்கிறது இல்லை. ஆனால் சில மருத்துவ தகவல்கள்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம போடுறதுங்கிறது வந்து மிகவும் ஆபத்தானது. இப்போ என்ன கூட வந்து நிறைய பேர் இல்லை, நான் என்னமோ டாக்டர் மாதிரி நினச்சி என்ன என்கிட்ட வந்து இது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து தூய்மையாக இருக்கணும், கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், கண் மூக்கு வாய் போன்ற பகுதிகளை தொடக்கூடாது, முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி வந்து உதவ போகிறோம்னு கொஞ்சம் யோசிக்கலாம், இந்த நேரத்தில் யோசித்து அதுக்காக நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஹாய் மேடம், அருள் ஹாய், வாசுதேவன் ஹாய், ஹாய் வாசுதேவன், எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, எனி மோர் குவெஸ்டன்ஸ் யூ கேன் ஆஸ்க். தயவு பண்ணி மருத்துவ ரீதியாக என்னை கேட்டுறாதீங்கம்மா, எனக்கு தெரியாது. இந்த கொரோனா தொற்றை கையாள போதுமான கருவிகளை மருத்துவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? பெரிய கேள்வி இது. ஐ வில் கம் டு தட். ஹோப் கவர்மெண்ட் டேக் குட் ஸ்டெப்ஸ். இஸ் தேர் எனி சான்ஸ் இன் யோ மேம் நிர்மலா சீதாராமன் நிறைய சொன்னாங்க, பட் லோன் அமௌண்ட்டில் கட்டுறதுக்கு எதுவுமே கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன சொல்கிறது அதை பற்றி, அவங்க பொறுப்பில் இருக்காங்க, அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஃப்ரம் குவைத், ப்ளீஸ் டெல், ஸ்டே ஹோம் இஸ் நாட் சீரியஸ்லி ப்ராக்டிஸ். இல்லையே, நாங்களாம் வீட்டில் தான் இருக்கோம், நான் வீட்டில் இருக்கேன், என் கணவர் வீட்டில் தான் இருக்காங்க, என் பிள்ளைகள் வீட்டில் தான் இருக்காங்க. அதை பற்றி அதோடைய விபரீதம் என்னன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வீட்டில் இருக்கலாம். கம்மிங் லைவ் மேன், வி ஆர் ஃபாலோயிங் செல்ஃப் ஐசோலேஷன், ஆல் மஸ்ட் ஃபாலோ is the biggest challenge. Of course it's a challenge, but we have to do it. Good evening, I am Pradeep Prabhu from Irugur. Now India is controlled. We are trying to control and we will control. Nallavar sirappaga irkar nichayamaga, neengalum avara nalla paathukonum, naangalum paathupom. Kaaval thurainarum paadhukaappu kaavalargalukku veettil irundhu velai endru saadhiyamattradhu. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது. சி, காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு ஓரளவு அதை பற்றி நல்லா எடுக்கேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கிட்டக்கிட்ட நிற்காமல் தள்ளி நிற்கணும். அடுத்து வந்து அவங்க யாராவது விசாரிக்கிறாங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி நின்று தான் விசாரிக்கணுங்கிறது போன்ற தற்காப்பு தகவல்கள்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து நிறைய பேரை வந்து தெரு முனைகளில் நிறுத்தி விசாரிக்கிறாரு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. அப்போ ரொம்ப இமோஷ்னலாக அவர் சொல்கிறாரு, 144 என்ன, எதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கணும், ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான், அடுத்தவங்களுடைய தற்காப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதே போல் அவங்களுக்கும் அதை பற்றி தெரியும், நிச்சயமாக அதுக்காக அவங்க செய்வாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் உதவணும், சொன்ன பேச்சை கேட்டாவே நம்ம அவங்களுக்கு உதவுறதா தான் அர்த்தம். வாய்ஸ் அனுப்புங்கள், உங்கள் குரலுக்கு அவ்வளவு பவர் உள்ளது. நீங்கள் மற்றும் நம்மவர் கமல் சார் அனைவரும் நலமாக இருக்கேன், வாழ்த்துக்கள். சித்ரா பாபு, அனுப்பலாம் சித்ரா. நான் என்னால் முடிஞ்ச அளவு என்ன முக்கியமான தகவல் எனக்கு தெரியுதோ அதுக்கெல்லாம் நான் வந்து தொடர்ந்து நான் என்னுடைய குரலை வந்து பதிவு செய்து உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கேன், அனுப்புவேன்.
நன்றி. இது போன்ற நேரத்தில் நாங்கள் எங்கள் குடும்பங்களுடன் நேரத்தை செலவழித்து வருகிறோம். அதே நேரத்தில் கொரோனாவால் ஏற்படும் மன அழுத்தத்தாலும் இல்லை மற்ற விஷயங்களினாலும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது. இந்த சூழலை எவ்வாறு கையாள இல்லை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப அதிக நேரம் வந்து டூ மச் ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆல்சோ வில் டேக் யூ லிட்டில் அப் அவேன்னு. எனக்கு தெரிஞ்ச வந்து செல்ஃப் ஐசோலேஷன், இப்போ மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு ரூம் இருந்தால் மூணு பேரும் தனித்தனியாக கொஞ்ச நேரமாவது நடுவில் செலவு பண்ணுங்கள், அப்புறம் திருப்பி ஒன்றா இருங்க. ஏன்னா வாதங்கள் வரும்போது இப்போல்லாம் வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்கறதுக்கு விரும்பலை. ஒரு நிமிஷம், போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் அட்வைசஸ் பப்ளிக் டு ஸ்டே ஹோம் பட் பப்ளிக் ஸ்டில் இன் மூமெண்ட், இஸ் தட் சீரியஸ்னஸ் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை மாஸ் பப்ளிக். இல்லை வசீம், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான்லாம் வந்து ஒரு பெரிய பிஹெச்டி இல்லை பெருசாக படித்தாலெல்லாம் கிடையாது, இருந்தாலும் அதோடைய முக்கியத்துவம் அதோடைய அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எனக்கு புரியுது. எனக்கு புரியாதவற்றை என் பிள்ளைகள் எனக்கு சொல்லித்தராங்க. இது வந்து இளைஞர்களோட நேரம், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ ப்ளீஸ் எஜுகேட் யுவர் பேரண்ட்ஸ், பிகாஸ் உங்கள் அளவு வந்து அவங்க எக்ஸ்போஷர் கிடையாது. ப்ளீஸ் எஜுகேட் தம் பிகாஸ் மை சில்ட்ரன் எஜுகேட் மீ. True, madam. Well said. If we care, self-clean, sure, this virus won't spread. Only one thing, we help government, police, doctors, nurses, cleaners. Please stay at home. அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிற உதவியை அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று அவங்க சொன்னபடி நம்ம நடந்துக்கிறது தான். அது பண்ணாவே வந்து நிச்சயமாக இந்த ஒரு கிருமியை வந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியும். தூய்மை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத உணர்த்துறதுக்காகவே இது வந்து போல இருக்குது. Stay at home, need to be followed seriously. Oh yes, we need to follow that very seriously. நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நேற்றியை விட இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸாக எல்லோரும் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் வந்து அது முக்கியமான விஷயம், நம்ம வந்து கூட்டத்தில் சோஷியல் கேதரிங்கில் எல்லாம் கலந்துக்காமல். இது வந்து ஒரு பார்ட்டி டைம் கிடையாது, திஸ் இஸ் அ டைம் வேர் வி ஹவ் டு திங்க் அபவுட் அவர் ஹெல்த். இதை எப்படி இதுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு யோசிக்க வேண்டிய நேரம். தயவு செஞ்சு வந்து ஒரு நீங்கள் நண்பர்களை சந்திக்கலாம், ஃபோன் மூலமாக பேசுங்க. இப்போ தான் வந்து வீடியோ கால் இருக்குது, வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் கூட உங்ககிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய முற்போக்கான ஒரு விஷயம், அதனால் போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் தயவு பண்ணி மேக் யூஸ் ஆஃப் யுவர் டெலிஃபோன் அண்ட் டாக் டு தெம். தயவு பண்ணி கேதரிங் வேண்டாம், பிகாஸ் ஐ நோ யூ லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் தென் லவ் யுவர் செல்ஃப் ஆல்சோ. புதிய வைரஸ் ஹேண்டா ஒன்றும் பரவுவதாக தகவல் வருகிறது, அதை பற்றி எதுவும் தகவல் உள்ளதா? காதர் மலேசியனது ஹேண்டாவா? அட போங்கப்பா, ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க. ஹேண்டா ஃபேண்டா, ஐயோ, எனக்கு அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிஜமாகவே இதை பற்றி எனக்கு ஒன்று, ஐ ஹவ் நோ க்ளூ, பட் ஐ ஹோப் நத்திங் க்ராப்ஸ் அப் லைக் தட். எஸ் அப்படின்னா என்ன ஹேண்டா? நான் கேள்விப்பட்டதே கிடையாதே. Anybody has anything to say about that? அப்புறம் ஒன்றா இருக்கிறதுனால மனஸ்தாபங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து மேபி யூனோ எல்லாருமே வந்து அவங்களுடைய அவங்க பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லை. They will enjoy the togetherness. இப்போ நான்லாம் வந்து எனக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு என்ன நன்றி சொல்கிறேன்னா, என் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் சரியான நேரத்தில் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க அங்கே இருந்திருந்தாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பயந்துருக்கலாம். அதனால தான் நான் இந்த லைவ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தள்ளி இருந்தாங்கன்னா கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க, நல்லபடியாக வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வருத்தம் எப்படி இருக்கும்ன்ட்டு மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லையே மேடம். நேற்று பல ஆயிரக்கான மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெளியூர் சென்றார்கள். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது எப்படியாவது குடும்பத்தோடு போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் போகிறாங்க. ஐ ஹோப் வந்து அவங்களுக்கு தேவையான சானிடைசிங் அண்ட் கைகளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க நம்ம நம்புவோம். இருந்தால் கூட அது ஒரு ரிஸ்கான விஷயந்தான். ஐ ஹோப் இட்ஸ் ஹேண்டில்டு வெல். மையத்தில் உங்கள் பணி அருமை, நன்றி. பிக் தேங்க்ஸ் டு MNM அண்ட் கமல்ஸ் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மலேசியன் பீப்புள் இன் தமிழ்நாடு ரைட் நவ். சி, தமிழர்களாக தான் இருக்கணும்னு கிடையாது, மனிதர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து ஒருத்தரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வணக்கம் தர்மதேவன், ராஜசிங்கம், த
Tamil Nadu government have to find a way to reach money is committed by them. I hope they will do it. If not, we will keep reminding them. Outbreak, national economics, I'm sure everything will go down. Because, see, முதல்ல ஒரு சின்ன உதாரணம், நம்ம போய் வெளியில் வேலை செய்யலைனா எப்படி? அப்போ ஒரு நாடே வந்து முடங்கி கிடக்கும்போது, ஐ திங்க் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி ஹவ் டு ப்ராக்டிஸ். சிக்கனமாக வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஒரு எலாபரேட் மெனு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக சாப்பிட்றக்க வந்து பழகிக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டு வி ஷுட் கோ ஃபார்வர்ட். ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஐ லவ் யுவர் எம்என்எம் பார்ட்டி வெரி மச். ஐ அப்ரிஷியேட் யுவர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் பப்ளிக். அண்ட் யா, இஃப் யூ லவ் எம்என்எம், கம் டு எம்என்எம் அண்ட் ஒர்க் வித் அஸ். I am from Malaysia. Please take care of our Indian people, madam. Of course, we'll take care of them. We will keep reminding the government too. Corona virku malaria kaichalukku tarapada maatrigal kodukalam endral unmaya amma enakku na doctor illa neenga kandipa oru doctor kitta indha kelvi kekkana neenga please get in touch with Dr. Mahendran. Maybe he'll be able to help you. அமலுக்கு வந்துள்ள 144 தடை சற்று தாமதமாக அரசு அறிவித்ததாக தெரிகிறது. மேலும் அண்டை நாடுகளில் வைரஸ் விஸ்வரூபம் எடுத்து உள்ளது என்பதை அறிந்த நாம் இந்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிவித்திருக்கலாம். பெட்டர் லேட் தென் நெவர் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நிலைமை எப்படி இருக்கும், ஒவ்வொரு விடியலும் நமக்கு சிறப்பாக இருக்கும், இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு wake up in the morning thinking today is going to be a better day. Anala nichayama vande 31st day kulla nalla oru munnetra maruthuva reethiya namakku kedaikum nambuvanga. Noi thottu varam irukku kai kaluvudal thanimai paduthudal than ore valiya madam. Indha oru valiya dhaan ellarum todarndhu namakku arivuruthraanga. Adu simple ana oru vali dhaan, adha nama senjidalame. Madam vanakkam. Good evening madam. What is the status of affected people? தொடர்ந்து நீங்கள் செய்திகள் பார்க்கும்போது அதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து தொற்று வந்து பரவி இருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று கூட நம்மளுடைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து டெலிவிஷன் சீரியல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பார்க்குற அளவுக்கு இப்போ நீங்கள் நியூஸும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குது நாட்டில்ங்கிறத ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சுழி தொகுதி பொறுப்பாளர் திரு கருப்பையா மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. தொடர வாய்ப்பு இருக்கிறதா விஜய் கண்ணன்? நிலைமைகள் வந்து மாறலைனாக்கா ஒருவேளை தொடரும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் இது வந்து நிலைமைகள் மாறணும், அது மாறலைனாக்கா தொடரலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கேன். அதாவது வந்து நம்ம சம்பளம் கொடுத்து நமக்கு உதவியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும்னு அரசாங்கம் வலியுறுத்தியிருக்கு. இப்போ நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து விடுமுறை கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து நிறையா வேலை, அதனால் பரவாயில்ல, எனக்கு பழக்கம்தான். ஆனால் வந்து தினந்தோறும் வேலை செஞ்சு என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு அது மூலமாக வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரும் பேரதிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு வந்து அரசாங்கம் தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யணும், நல்ல எய்ட்ஸ் கொடுக்கணும். அது வந்து என்னங்கிறத மக்களுக்கு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மவர் சொல்வது போல், அம்மா கூலி தொழில் நிலைமை தற்போது தொழில் இல்லாததால் வருமானம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் இனிமையும் வலியுறுத்துவது என்ன? இது நேற்று கூட வந்து நம்மவர் அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கை அரசாங்கத்திற்கு பிரதமருக்கு கூட அனுப்பியிருக்கிறார்கள். நாங்களும் வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் இது குறித்து வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். அதாவது நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இது முதலே சொன்னேன், எங்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தால் நாங்கள் செய்வோம். ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் அரசுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது, இவர்களுக்கு செய்யுங்கள் செய்யுங்கள் என்று ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பது தான் எங்களால் இப்பொழுது முடியும். அது இல்லாமல் தனித்தனியாக எங்களால் என்ன முடியுமோ அதை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு தான் இருக்கும். சமூக மக்களால் அழிக்க சமூக மக்களால் அழிக்கப்படுகிறதா அல்ல அரசாங்கத்தால் அழிக்கப்படுகிறதா? தவறான அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போமே ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு தான் அந்த பழி. அதனால் இம்முறை சிந்தித்து நல்லவர்களுக்கு வாக்களிங்க.
Hello ma'am, what you told is right. We have to listen to authority, especially stop spreading false news and shouldn't panic. People are lacking the seriousness, which was the issue in Europe. இல்லை நம்ம கொஞ்சம் இப்போல்லாம் இன்னைக்குலேருந்து நேற்றுக்கே ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. இன்னும் கூட அதோடைய அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை தெரியாதவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லலாம். நேராக போய் சொல்ல முடியாதுன்னு நம்ம கேட்கலாம். இருந்தால் கூட நம்ம வந்து தொலைபேசி இருக்குது, அவங்க நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னால் வேர்ட் ஆஃப் மவுத் அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் தொடர்ந்து நம்ம தெரியாதவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்போம். கண்டினியூ எஜுகேட்டிங் பீப்புள். Actually, like I won't take the term educating. I am not a genius to educate. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டேன், தொடர்ந்து சொல்லுவேன். இது எனக்கு மிகவும் கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் தவறான தகவலை நான் சொல்ல மாட்டேன். மிக்கன்சி கமல்ஹாசன் அப்பா இல்லை மையம், இந்த தகவலை நான் அவருக்கு சாருக்கு சொல்கிறேன். நிறைய பேர் உங்களை லைவாக பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்கன்னு, விரைவில் வருவாங்க. நான் சேஃப்டியாக இருக்கேம்மா. தேங்க்யூ கலா கலா. நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் போகல. நான் இப்போ கூட உங்களெல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கும் போது தலைவர் சொன்ன ஒரே இது, வீட்டில் இருந்து நீங்கள் சந்திங்க, வெளியில் போக வேண்டாம். சி, இப்போ நான் வந்து கட்சி அலுவலகத்துக்கு போனாக்கா எனக்கு நல்ல வசதியாக அழகாக செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கேன். Sauri Rajan, which we should thank and salute government servants, those who work for us. Of course we should. Kandipaga avangalukku ella namma vandu oru periya salute vekkanum. Nammaloeya paadhukaappukaga avanga avlo nalla vela seiraanga. Enakku vandu anikku kai thattum idu nadandhadhu illengla, anikku vandu engaloeya aarepuram thogadhila யாருமே வெளியில் வரல, நல்லா ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு மாடியிலேருந்து ஜன்னல் வழியாக அப்படி ஒரு கரகோஷம், என்னையும் சேர்த்து எல்லாரும் கண்களில் கண்ணீரோடு அதை செஞ்சோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிந்த மருத்துவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நன்றியை தெரிவித்தோம். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம், சில வட இந்திய ஊர்களில் வந்து கூட்டம் கூட்டமாக, கூட்டத்தை தான் தவிர்க்கணும்னு வந்து பிரதமர் வலியுறுத்தியிருக்காங்க. கூட்டம் கூட்டமாக நின்று கைத்தட்டினாங்க. அது வந்து எந்த இது வந்து இட்ஸ் நாட் கொண்டாட்டம் கிடையாது. இது ஒரு கல்யாணமோ இல்லை பராத்தோ ஊர்வலமோ அவங்க போகிற நிகழ்ச்சி கிடையாது. அங்கே சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பார்ட்டிங் டைம் கிடையாது. பார்ட்டி பண்ணவங்களில் நிறைய பேர் வந்து சில ஒரு செலிப்ரிட்டி கூட வந்து அவங்க பாசிட்டிவாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ப்ளீஸ், இது வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு விபரீதமான நேரம், நமக்கு அதை உணரணும். Hi madam, how is our aunt? Please take care of yourself. We will take care of him and we will take care of ourselves, and you do please take care of yourself. தடை உத்தரவு போட்டிருக்கும் இந்த நேரத்தில் வீடு இல்லாமல் ரோட்டில் வசிப்பவர்கள் உணவுக்கு என்ன செய்வார்கள் என்று நினைக்கும் போது மனது கணக்கிறது. நாம் என்ன மாதிரி உதவி செய்யலாம் என்று ஒன்றும் புரியவில்லை. நாம் வந்து இப்போதைக்கு வெளியில் போய் ஒன்றும் உதவ முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் வசதி இல்லாதவங்க யாராவது இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம போய் வாங்கும்போது அவங்களுக்கும் வாங்கி தள்ளி இருந்து கூட கொடுக்கலாம். புரிதல் இருந்தாலும் கொரோனா வைரஸின் பாதிப்பு பற்றி அச்சம் இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவில்லை. ஆமாம், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. அதனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இளைஞர்களால் முடியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக எஜுகேட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அவங்க சொல்லலாம். சூப்பர் மெசேஜ், தேங்க்யூ கௌரிசங்கர். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அவர் ஹெல்த் கேர். அஃப்கோர்ஸ், மீண்டும் மீண்டும் அவங்க வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சொல்கிறதுக்கு. பாபு ஃப்ரான்ஸ், வணக்கம் மேடம். வி ஆர் ஸோ கீன் டு சீ யூ இன் பவர். வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ நம்மவர் ஹோல்டிங் த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் டு என்லைட்டன் டு ப்ரமோட் த தமிழ்ஸ் மோர். ப்ளீஸ், என் தந்தைக்கு நிகரான தலைவர் உலக நாயகன் நலமா, நல்லா இருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. மேடம், ஹவ் இஸ் ஆர் ஆண்டவர் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.
இஸ் ஃபைன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வில் டேக் கேர். ஒரே கேள்விக்கு நீங்கள் எத்தனை முறை பதில் சொல்வீர்கள், நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் சொல்லுவேன், பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அதில் எனக்கு சலிப்பே கிடையாது. மேம் ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நன்றி. தேங்க்யூ ஜெய், கீப் இன்ஸ்பைரிங் அஸ் ஆல்வேஸ் மேம். ஆன்ட்டி, நம்ம எல்லாருமே ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏதோ ஒரு வகையில். உங்ககிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கலாம். என்னால் முடியாதது சிலது உங்களால் முடியும், உங்களால் முடியாதது என்னால் முடியும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் எல்லாமே முடியும். ஹாண்டா வைரஸ் ப்ளூமினரி சிண்ட்ரோம் இஸ் அ சிவியர் சம்டைம்ஸ் ஃபேட்டல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் காஸ்ட் பை இன்ஃபெக்ஷன் அண்ட் எனி ஒன் ஹூ கம்ஸ் இன் டு கான்டாக்ட் வித் ராடன்ஸ் தட் கேரி. ஓ மை காட், ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு நோ அபவுட் ஆல் திஸ். லெட்ஸ் லிவ் த மோமெண்ட். ஐ நோ யூ ஆர் ஜோக்கிங். பொண்டாட்டி தொழிலை விட கொரோனா தேவலாம் மேடம். வேணா உங்கள் பொண்டாட்டி பேரை கொரோனான்னு மாற்றி வச்சுக்கோங்க. வணக்கம் அம்மா, என் பெயர் சிவகோகிலா. கலை நிகழ்ச்சியும் தங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி. எனக்கு நிறைய சமுதாய பணிகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. நீங்கள் நிறைய சமுதாய பணி இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாருமே பண்ணலாம். இல்லை ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பண்ணோன்னு நினச்சிங்கன்னா வாங்க மக்கள் நீதி மையத்திற்கு. வணக்கம் சிவகுமார், நீங்கள் மருத்துவராக இருந்தால் தைரியமாக சென்று மக்களுக்கு சேவை செய்வீர்களா இல்லை வீட்டில் இருப்பீர்களா? நான் வீட்டில் தான் இருக்கணும்னு நினச்சாக்கா நான் எதுக்காக மருத்துவம் படிக்க போகிறேன்? மருத்துவராக இருப்பின் நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் மக்களுக்கு சேவை செய்வேன். இன்றைக்கி நான் வந்து சட்டத்தை வந்து பின்பற்ற வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் இது போன்ற சூழ்நிலை. ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். கண்டிப்பாக பிரதமர் பார்த்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஊரடங்கு சூழல் எப்பொழுது சாதாரண சூழலுக்கு மாறும் அதுவரை என்ன செய்வது? நல்ல புத்தகம் படிக்கலாம், குடும்பத்துடன் நேரத்தை இனிமையாக செலவழிக்கலாம், நல்ல பாடல்கள் கேட்கலாம், முக்கியமாக செய்திகளை பார்க்கலாம். அப்புறம் வந்து எழுதுகிற ஆர்வம் உள்ளவர்கள் நல்ல கருத்துக்களை எழுதலாம். இது மாதிரி நம்ம தெரிசவில் தெரிசவே என்ன செய்தாலும் செய்யலாம். ஆனால் வெளியில் மட்டும் கண்டிப்பாக போகக்கூடாது. குட் ஈவினிங் பிரகாஷ், எனக்கு தெரிஞ்சு உறுப்பினர்கள் எல்லாரும் நலமாக இருப்பார்கள். காரணம் தலைவரின் வேண்டுகோளை கேட்டு வெளியே போகாமல் வீட்டில் இருப்பார்கள், அதனால் நலமாகத்தான் இருப்பார்கள். பீப்புள் ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் ஸ்கேர் அண்ட் ஃபியர் ஃப்ரம் லாஸ்ட் நைட் ஆஃப்டர் த பாசிட்டிவ் கேஸ் இன் சென்னை. ப்ளீஸ் கிவ் அஸ் அ சிம்பிள் டிப் டு ஓவர் கம் த ஸ்ட்ரெஸ். ஓவர்கமிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஐ செட் நவ் ரீட் அ குட் புக். உலகத்தை மறந்து படிக்கலாம். ஒரு நல்ல புத்தகம் இருந்தால் அது 100 நண்பருக்கு சமம். ஹாய் உஷாராணி, தேங்க்யூ கௌரீசன். கமல் சார் ஆட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அட் த ரைட் டைம். ஆர் எம்என்எம் லீடர்ஸ் ஆர் டேக்கிங் ரைட் ஸ்டெப்ஸ் வித் இந்தியா லிமிட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். நன்றி. குட் ஈவினிங் மேம், ஐம் டாக்டர் சுரேஷ் பாபு, எம்என்எம் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. வணக்கம் சுரேஷ் பாபு, நீங்கள் உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து மருத்துவருங்கிற அதிகாரம் இருக்குது. தயவு பண்ணி சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆலோசனைகளை அவங்களுக்கு எடுத்து கூறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது எனக்கு கூட இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி கைகளை கழுவி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. வீடே இல்லாதவங்க, தெரு சாலை ஓரங்களில் வசிக்கிறவங்க அடிக்கடி எப்படி கை கழுவுவாங்க? அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது அவங்களுக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து நல்ல இடி மழை வெயிலெல்லாம் வாழ்ந்ததுனால அவங்க இம்யூனிட்டி வந்து நம்ம எல்லாரை விட பெட்டராக இருக்கலாம். ஆனால் இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு அவங்க கேரியர்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனி டாக்டர்ஸ் தேர், ப்ளீஸ் கேன் யூ டெல் அபவுட் திஸ்? நாளை நமதே சரவணன், நிச்சயமாக நமதே. நீங்கள் ஏன் அடிக்கடி மனதிற்கு தோன்றியதை பேசி விடுகிறீர்கள்? அதற்காக வருத்தப்பட்டதுண்டா? கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் வந்து ஒரு சேஃபான ஒரு பர்சன். எனக்கு கோவம்னா உங்களுக்கு தெரியும், என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுவேன். அதனால் அதுக்காக நான் வருத்தமே பட மாட்டேன். வருத்தப்பட்ட விஷயத்த நான் பேச மாட்டேன். அப்படி ஏதாவது ஒரு முறை தவறாக நான் ஏதாவது சொல்லிவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கும் தயங்க மாட்டேன். வணக்கம் மேடம், குட் ஈவினிங் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். கீன் டு சி எம்என்எம் இன் பவர். We are all waiting. Hi ma'am, hi. அடுத்த லைவ் சேட் யார் உங்களுக்கு யார் வேணும்னு நீங்கள் தெரியப்படுத்துங்க.
அவங்கள ஏற்பாடு செய்வாங்க. எக்ஸலண்ட் மேம். மேடம், வர வர தலைவர் முகத்தை பார்த்தால் அவர் ஏதோ கவலையுடன் இருப்பது போல் தெரிகிறது. அது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர் கவலை எல்லாம் தமிழ்நாடை நோக்கிதான். தமிழ்நாடு சிறப்பாக வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கவலை. அந்த கவலை போக வேண்டும், அவர் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆட்சிக்கு நீங்கள் உதவுங்கள். கண்டிப்பாக இதை விட நாங்கள் அதிகமாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். 31ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடுமா மேடம்? ஐயோ, விஷ் ஐ குட். என்னால் அது சொல்ல முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். Namavar should be our next CM today. Hi madam, my name is Shakur from Malaysia. Please send my regards to her. Oh yes, of course I will. Varigra therdalil naam moona maniyaga thane poti iduvom. Badil daivu seidhu. Good evening amma. Good evening prabhu. Kaalam eppodu amaiyakoodum. Ippa naan ukkandhu unga kitta pesurenla, aduve andha kaalam dhaan. நமக்கு வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை இல்லை அப்படிங்கிறத விட நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதை நாம் நமக்கு யார் உரிமை கொடுக்கறது? நம்ம எடுத்துக்க வேண்டியது தான், சிலதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். கமல் சார் ஷுட் டாக் டு மெனி ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் த்ரூ ஆன்லைன். ஹீ வில் டாக், ஹீ இஸ் டாக்கிங். அருண்ராஜ், கருணாகரன், நிச்சயமாக உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஐ திங்க் தி லேடி ஹியர் applied sanitizer on her arms and went to the kitchen to cook. The moment she turned on the stove, her hand got... Oh yes, that ஒருத்தவங்க வந்து சானிடைசர் கையில் போட்டுட்டு போய் அடுக்கலையில் வந்து அடுப்பை பற்ற வச்சுருக்காங்க. அதில் சானிடைசரில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் வந்து பற்றிக்குச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பி கேர்ஃபுல். சானிடைசர் போட்டு நல்லா வந்து கையை ரப் பண்ணிவிட்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன், நல்லா சானிடைசர் போட்டு ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு கையை ட்ரையாக தொடச்சிட்டு தான் நான் கிச்சனுக்கு போவேன். நானும் தொடர்ந்து எங்கள் வீட்டில் வந்து சமையல் வேலையில் எனக்கு சமையலுக்கு உதவி இருந்தால் கூட நானும் அதிகமாக சமைப்பேன். அதுவும் இப்போ வந்து இந்த 4-5 நாளாக எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விடுமுறை கொடுத்ததுனால அதிகமாக நான் சமையல் பண்ணுறேன். இந்த முறையை தான் நான் பின்பற்றுறேன். தயவு பண்ணி வந்து அந்த ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசரோடு அடுப்புக்கிட்ட போக வேண்டாம். ஓகே, I think we have been there for an hour. சரி, நான் வந்து வணக்கம் சொல்லிட்டா எல்லாருக்கும். எல்லா எனக்கு வந்து இன்னைக்கு லைவாக நான் வந்தப்போ நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது பேசிட்டு நம்ம விட்டுறாமல் இந்த 1 மணி நேரத்தை நான் பொழுதுபோக்குனேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண நல்ல விஷயங்களெல்லாம் நாம் தொடர்ந்து பழகணும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த இதை பற்றி தெரியாதவங்களுக்கு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்களுக்கு கூட இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். என்னோட நீங்கள் இன்றைக்கி கலந்து பேசினதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் எல்லாம் அவரை விசாரிச்சிங்கிறத நான் சொல்லுவேன். அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சிட்ருப்பாங்க. விரைவில் அவர் உங்களுடைய வந்து பேசுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் வீட்டில் ஜாக்கிரதையாக குடும்பத்தோடு இருங்க.